என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்களை பலரும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை செய்தித்தாள்லையோ அல்லது வாட்ஸ்அப்லையோ அல்லது வீடியோலையோ அல்லது பல இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றும் நடந்து கொண்டு இருப்பது அப்படி ஒரு இடத்துல ஒரு ஸ்கூலில் நடந்தது என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூலில் வரும் கேத்தலிக் ஸ்கூல் கிறிஸ்து நிறுவனம் நடத்துகின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் காலையில் வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பு எல்லா மாணவர்களும் இந்த கர்த்தருக்கு அறிவித்த ஜபத்தை சொல்லித்தான் ஆரம்பிக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம கத்தோலிக்க பள்ளிக்கூடங்களில் வழக்கமாக இருக்கின்ற ஒன்று இந்த ஜபத்தை சொல்லித்தான் நம்ம ஆரம்பிப்போம். அதுபோல் அந்த பள்ளிக்கூடத்திலையும் இந்த ஜபத்தை சொல்லி ஆரம்பித்தார்கள். அது ஒரு மதவாதம் நிறைந்த ஒரு இடத்துல இருப்பதனால அங்கு இவர்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள், மறைமுகமாக கிறிஸ்தவர்களாக மாற்றுகின்றார்கள் என்ற ஒரு சொல்லாடலில் திணிக்கப்பட்டு துன்பத்திற்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அந்த பள்ளியிலேயே படிக்கின்ற ஒரு மாணவனுடைய தாத்தா வழக்கறிஞராக இருந்தவர், ஓய்வு பெற்றவர். அவர் கொஞ்சம் கோபமாக அந்த ஜபத்தை படித்து பார்த்துவிட்டு நேராக பள்ளிக்கூட நிர்வாகத்தில் உள்ளவர்களை சந்தித்தாராம். எவ்வளவு கோபமாக அந்த ஜபத்தில் படித்தாரோ அதே வேகத்தில் அந்த ஜபத்தினுடைய ஆழத்தை அவர் உணர்ந்தார். கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தியதை பார்க்கலாம். அவர் போயிட்டு சொன்னாராம், இந்த ஜபத்தை படிக்கின்ற பொழுது ஏதோ நீங்கள் மதம் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி உணர்வோடு தான் நான் படித்தேன், ஆனால் அதை படித்தபோது அதன் உள்ளிருக்கின்ற ஆழத்தை திரும்ப திரும்ப என்னை படிக்க சொல்லுகிறது. ஆகவே நானும் ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை சொல்லுவேன் என்று சொல்லி அந்த சகோதரியிடம் சொல்லிவிட்டு சென்றதாக நாம் பார்க்கிறோம். அப்படி ஆற்றல் பொருந்திய வல்லமை உள்ள ஜபமாக இந்த ஜபம் இருப்பதை பார்க்கலாம். ஆகவே இந்த ஜபத்தை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த உணர்வோடு, இது இயேசு கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுத்த ஜபம், மூவரு இறைவனை உள்ளடக்கிய ஒரு ஜபம், மூன்று காலங்களையும் உள்ளடக்கிய ஒரு ஜபம், இது ஒரு சிறந்த ஜபம் என்ற உணர்வோடு நாம் ஜபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே அத்தகைய ஒரு மனநிலையோடு ஜபிப்போம். இன்பார்ந்தவர்களே, இல்லை ஏழு மன்றாட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை எல்லாத்தையும் பார்த்தோம்னா இப்போது பார்க்கக்கூடிய நேரம் பத்தாது. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து கையால் ஆசைப்படுகிறேன். அன்புள்ள அந்த விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்ற அந்த வார்த்தையில் இந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து கையால் ஆசைப்படுகிறோம். நம்ம யாரை அப்பான்னு கூப்பிடுவோம்? பெற்றெடுத்தவர்களை அப்பான்னு கூப்பிடுவோம், இல்ல எதுவும் சந்தேகம் இல்லை. ஆனா அதை கடந்து எங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், எப்ப நீங்க ஜெபம் ஆரம்பிச்சாலும் அன்பு தந்தையே இறைவா அப்படிம்பீங்க. சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இரக்கமுள்ள இறைவா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ எப்போ நீங்கள் ஒரு சின்ன ஜபம், உங்கள் மனவழி ஜபமாக நீங்கள் ஆரம்பித்தாலும் யாரை சொல்லி அழைப்பீங்க? தந்தையே இறைவா என்ற வார்த்தையைத்தான் நீங்கள் பயன்படுத்துவீர்கள். இப்போ கடவுளை அப்பா என்று அழைக்கின்றோம் என்றால் அது தானாக நமக்கு கொடுக்கப்படுகிறது, நம்முடைய உணர்வோடு கலந்துவிட்ட ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் நம்மை உருவாக்கி உயிர் கொடுத்து வாழ வைக்கின்ற ஒருவராக நம் இறைவன் இருக்கின்றார் என்பதைத்தான் இது காட்டுகிறது. இது கடவுளுடைய அன்பை நமக்கு காட்டுகிறது. அந்த அளவுக்கு இறைவன் நேசிக்கின்ற ஒருவராக இருப்பதை நாம் பார்க்கலாம். எப்படின்னா ரெண்டு வகையில் இந்த உறவை உருவாக்குகிற இந்த வார்த்தை அப்பா என்று அழைக்கின்ற பொழுது கடவுளுக்கு நமக்கும் உள்ள ஒரு உறவை உருவாக்குகிறது. அப்ப கடவுளை நம்ம பார்த்துருக்கிறோமா? இல்லை. அப்படின்னா பார்க்க முடியாத கடவுளை அப்பா என்று அழைத்து உறவு கொள்கிறோம் என்றால் அதே கடவுள் சொல்லுகின்றார், பார்க்கக்கூடிய அயலானை நீ அன்பு செய்கின்ற பொழுது பார்க்க முடியாத என்னை நீ அதிகமாக அன்பு செய்கிறாய். ஆகவே என்னை நீ அப்பா என்று அழைப்பதற்குரிய தகுதி எங்கு இருக்கிறது? உன்னோடு உடன் வாழ்கின்ற உன் சகோதரனை சகோதரியை நீ அன்பு செய்கின்ற பொழுது நீ என்னை அப்பா என்று அழைப்பதிலே அந்த அர்த்தம் பெறுகிறது என்று சொல்லுகின்றார். ஆகவே நாம் கடவுளை அப்பா என்று அழைக்கிறோம் என்றால், அப்பா என்று அழைத்து உறவு கொள்கிறோம் என்றால், அந்த உறவு ஒரு உண்மையான உறவாக, ஒரு ஆழப்பட்ட உறவாக, உடைக்க முடியாத உறவாக, உடன்படிக்கை உறவாக இருக்கப்பட வேண்டுமானால் உடன் வாழ்கின்ற அயலானை அன்பு செய்கின்றவராக இருக்க வேண்டும். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அவர் நம்மை அன்பு செய்தனால்தான் நாம் அவரை அப்பா என்று அழைக்கின்றோம். இன்னொன்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்பா என்று கூப்பிடுறதுக்கு இன்னொரு சில காரணங்கள் இருக்கிறது. ஏன்னா கடவுள் நம்மை தேடுகின்ற கடவுளாக இருக்கின்றார், நம்மை பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கின்றார், நமக்கு நம்மோடு மகிழ்ச்சி கொள்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். ஆகவே நம்ம அவரை அப்பான்னு கூப்பிட்றோம். நம்ம அப்பாவை பெற்றெடுத்த அப்பாவை பாருங்க,
நமக்கு எல்லா ப்ரொட்டெக்ஷனும் கொடுப்பாங்க. ஓடி ஓடி உழைச்சி நமக்கு எல்லா தேவைகளையும் நிறைவு செய்வாங்க. நமக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பாதுகாப்பாங்க. இப்படித்தான்ப்பா வாழ்க்கையை அமைச்சிக்கணும், இதுதான்ப்பா நல்லதுன்னு வழிகாட்டக்கூடியவராக. இப்போது எல்லா நிலையிலும் ஒரு அப்பாவுக்கு இருக்கிற அந்த கேரக்டர், அந்த பண்புகள் கடவுளிடமிருந்து வந்த ஒன்று. ஆகவே நம்முடைய பெற்றெடுத்த தந்தையை தந்தை என்று அழைக்கின்றது போல, அதையும் கடந்து நம்மை உருவாக்கி உரு கொடுத்த இறைவனை நம் அப்பா என்று அழைப்பதற்கு இதைவிட வேறு ஒரு சான்று நமக்கு தேவையில்லை. ஆகவே இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்ம தேடி வருகிறார். அழகாக சொல்லுவார் ஓசையா புத்தகத்தில் 11வது பிரிவில் சொல்லுவார், உங்களை அன்பு என்னும் கயிர்களால் கட்டி பிணைத்து நான் என் பக்கம் கொண்டு வருகிறேன்னு சொல்லுவார். அதை விட இன்னொரு வார்த்தை ரொம்ப அருமையானவ இருக்கும், உன் பக்கம் சாய்ந்து நான் உனக்கு உணவு ஊட்டினேன் அப்படின்னு சொல்வார். அதே ஓசையா புத்தகத்தில் யாரு செய்ய முடியும்? அது அப்பாவால் மட்டுமே முடியும். அந்த அப்பா அப்படின்னா அம்மாவும் உள்ளடங்கிய ஒருத்தர். ஆனால் இங்கு தந்தை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த ஒரு இரக்கம் கொண்ட மனசு, பரிவு கொண்ட ஒரு மனசு, அக்கறை கொண்ட ஒரு மனசு, பாதுகாக்கின்ற ஒரு மனசு, உடனிருக்கின்ற ஒரு மனசு, வழிகாட்டுகின்ற ஒரு மனசு நாம் இறைவனிடம் இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படி அன்பு நிறைந்த ஒரு இறைவனை நாம் அப்பா என்று அழைக்கின்ற பொழுது உள் பொருள் உணர்ந்து நாம் இந்த ஜெபத்தை சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதற்கு பிறகாவது இந்த ஜெபத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது இது வல்லமை பொருந்திய ஒரு ஜெபம் என்ற உணர்வோடு பக்தியோடு ஜெபிப்போம். கடவுளுடைய அருளையும் ஆசிரியையும் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வோம். ஆமீன். நம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுகளை அன்னையின் வழியாக ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் நிறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும், சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதும் வழி நடத்த வேண்டுமென்று, நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டுமென்று. அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும், இறை அரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழி நடத்த வேண்டுமென்று. உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும், உலகம் அமைதி பெறவும், நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டுமென்று. புலோகம் போற்றும் போலி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத சுகம் தரும் இறைவா, பொருளுதவி வேண்டி, உடல் நலம் வேண்டி, ஆன்ம சுகம் வேண்டி இப்பேராலயத்தை நாடி வந்துள்ள உம் பக்தர்களுக்கு எல்லா வரங்களையும் சுகங்களையும் நலன்களையும் அருள வேண்டுமென்று. பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அன்னிலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்க பெற வேண்டுமென்று. புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாமல்ல அன்பு தந்தையும், பூண்டி அணையின் வழியாக நாங்கள் சமர்ப்பித்துள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்ந்தருளும். எங்கள் தாயும் அரசியுமான அமலர்ப்பு அன்னையின் பறந்து பேசுதலால் எங்கள் வாழ்வு வளம் பெற, எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்கள் யாவும் பறந்தோட, குடும்பங்கள் அனைத்தும் செழித்தோங்கிட, எங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வழியாக அருள் புரிய வேண்டும் என்று மெய்மன்றாடுகிறோம். ஆமென். தோம் தந்திடவே தந்தாயிருவாய், என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோ அன்பாயிருவாய்.
தோம் தந்திடவே தந்தாயேற்றிடுவா என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோ அன்பா ஏற்றிடுவா. சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து எல்லாமல் இறைவனுக்கு ஏற்ற பலியாகுமாறு ஜெபிப்போம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையுடைய அனைத்து நாளுக்காகவும் நமது கையில் இருந்து பலியேற்றுக் கொள்வாராம். அம்மையும் அப்பனுமாகிய இறைவாம், நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கை பொருள்களை எங்கள் உடலுக்கும் உணவாகவும் புது வாழ்வழிக்கும் அருட்சாதனமாகவும் பயன்படுத்துகின்றேன். இந்த உணவும் புது வாழ்வும் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் குறைவின்றி கிடைக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்க. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவாம், உமன் பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னால் அமைவிடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தேன். அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூய அவையினால் உடல் எடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவரும் அது திருவுளத்தை நிறைவேற்றேன். புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்க செய்தார். ஆகவே வானக தூதர் புனித அனைவரும் நாங்களும் சேர்ந்து உமது மகிமையை பறைசாற்றி ஒரே குரலாய் அர்ப்பரித்து பாடுவது ஆவது. தூயவர் 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 மூல இறைவனமாண்டவர் வானமும் மையமும் யாவனும் மாற்றிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையும் அருமையாகவே தூயவர் புனிதத்தருக்கெல்லாம் ஊற்றும். ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழுந்தும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவையும் மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த பொழுது வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளால் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமை உணவருந்திய பின் வணக்கத்துக்குரிய தம் திரு கைகளால் கிண்ணத்தை எடுத்து வான் நோக்கி உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றர்த்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறையும் பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் எஃப் அண்டோனி சாமி ஏனைய ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் பொதுமக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக பேராலய வளர்ச்சிக்காக உதவி புரிகின்ற உபகாரிகள், பேராலய உறுப்பினர்கள், இன்றைய திருப்பலை ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், அன்னையின் அருள் வேண்டி வந்திருக்கின்ற பக்தர்கள் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம நலங்களையும் தேவைகளையும் நிறைவு செய்தருளும். இவர்கள் சந்திக்கின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் வருத்தங்களையும் மனநோய்களையும் உடல் நோய்களையும் தீய சக்திகளின் ஆதிக்கத்தையும் அனைத்திலுமிருந்தும் இவர்களை விடுவித்திரளும். நம்பிக்கையோடு இத்திருப்பிடம் சூழ்ந்து மன்றாடுகின்ற எங்கள் அனைவரையும் பரம் அன்பினால் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்த நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியா, அவருடைய கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் குவந்தவராக இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் வாழ்ச்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். பின்புலனையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மேமென்று ஆடுகிறோம். முதரேக்கத்தின் உதவியால் நாங்கள் பாம்பத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்றோம். யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, குற்றங்களை, குறைகளை எல்லாம் பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்களுக்கு சமாதானத்தை தந்திரளோ. இதோ இறைவனின் சமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆனால் உருவாக்கம் என்னோடு நீ பேச வந்தா என் வாழ்வை நீ மாற்றி நின்றா. என்னோடு நீ பேச வந்தா என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தா என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயத்தாக நீ, இருளின் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் தீயாகும் துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினா. என்னோடு நீ பேச வந்தா என் வாழ்வை நீ மாற்றி நின்றா. புலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் அன்ப பக்தர்களே, பேராலயத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் அனைத்தும் பூண்டி தாயின் பரிந்துரையால் நிறைவாக பெற்று செல்ல ஜபிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, நம்முடைய பேராலயத்தில் அயராது உழைத்து பாடுபட்டு அன்னையினுடைய புகழை பரப்ப பெரிதும் பாடுபட்டு இறந்து இங்கேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அருள்தந்தை வி.எஸ். லூர்சேவர் அவர்கள் இறை அடியாராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தந்தையவர்கள் விரைவிலேயே புனிதராக உயர்த்தப்பட இருக்கின்றார். தந்தையவர்கள் புனிதராக உயர்த்தப்பட ஜபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர் புனிதராக உயர்த்தப்படுவதற்கு நமக்கு நிறைய விசுவாச சான்றுகள் தேவைப்படுகின்றன. ஆகவே அவருடைய கல்லறையில் அமர்ந்து மன்றாடி ஜபித்து
அவருடைய பரிந்துரையால் கடவுளிடமிருந்து நீங்கள் ஏதேனும் அற்புதங்கள் அதிசயங்கள் பெற்றிருந்தீர்கள், ஆனால் தயவு செய்து அது எழுத்து மூலமாகவோ வாய்மொழி மூலமாகவோ பேராலய வேதியரிடம் தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. தாயுமான தந்தையாகிய இறைவா, அன்புறவுக்கு ஒரு மாள் பொறுமைப்பாட்டு கூற்றாகிய நீர், நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவும் விசுவாசிகள் உம்மன் ஒன்று திருப்பதை குறிக்கின்றது. அவ்வாறு இது உமது திருச்சபையில் ஒருமைப்பாட்டை விளைவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலை நிறைவேறிற்று. இறைவனுக்கு